கொட்டாவூர் கிராம மக்கள் விளைநிலங்களில் கருப்பு கொடி ஏந்தி மண் சோறு சாப்பிட்டு போராட்டம். நூற்றாண்டுகளாக இருந்த நீர்வழி பாதையை தனிநபர் அடைத்ததால் சுமார் 150 ஏக்கர் முதல் போக நெல் சாகுபடி செய்ய முடியாமல் பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கொட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது குடும்பத்தினருடன் தங்களது விளைநிலங்களில் கருப்பு கொடி ஏந்தியும் மண் சோறு சாப்பிட்டும் போராட்டம் செய்தனர். பன்னந்தூர் பெரிய ஏரியிலிருந்து கொட்டாவூர், அரசம்பட்டறை, வேலகுட்டம், துகம், செம்மன்மேடு, வண்ணான் காலனி, ஆதி திராவிடர் காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாசன கால்வாய் மூலம் விவசாயத்திற்கு தண்ணீர் செல்கிறது. இதன் மூலம் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. 150 ஏக்கர் தென்னை நிலங்களும் 150 ஏக்கர் நெல் பூமிக்கும் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. கால்வாயானது அவரவர் பட்டா நிலங்கள் வழியாக கடந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பன்னந்தோர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் 52 என்பவர் அவரது நிலத்தின் வழியே செல்லக்கூடிய கால்வாய் பாதையை சுற்று சுவர் அமைத்து அடைத்துள்ளார். இதனை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கால்வாய் பாதை அடைப்பட்டதால் தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என சக்திவேல் அவர்களிடம் கேட்டுள்ளனர். இதற்கு எனது பட்டா நிலத்தில் நான் சுற்றுச்சுவர் கட்டியுள்ளேன், கால்வாய் பாதையை விட முடியாது என கூறியதாக தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சுமார் 50-க்கும் மேற்பட்டோர் தங்களது விளைநிலங்களில் கருப்பு கொடி ஏந்தி விவசாய நிலத்தில் அமர்ந்து மண் சோறு சாப்பிட்டு போராட்டம் செய்தனர். இதுகுறித்து விவசாயி சுப்பிரமணி அவர்களிடம் கேட்டபோது, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பன்னந்தூர் பஞ்சாயத்து பன்னந்தூரைச் சேர்ந்த பன்னந்தூர் கொட்டாவூர் கிராமத்தில் குடியிருந்து வரும் சுப்பிரமணி என்ற விவசாயி நான். நான் இந்த செய்தி வாயிலாக நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால், பெரியண்ண கவுண்டர் இதே ஊரைச் சேர்ந்த பெரியண்ண கவுண்டர் மகன் மக்கள் தற்போதைய பஞ்சாயத்து தலைவர் இளங்கோ என்பவரும் சக்திவேல் என்பவரும் காவாய்க்கு ஏரி பாசனத்துக்கு உட்பட்ட காவாயில் சுற்றுச்சுவரை கட்டி ஆக்கிரமித்து சிமெண்ட் பைப்புகளால் கால்வாயை பைப்பு புதைத்து தண்ணீர் செல்ல வராத இயலாத நிலையை ஏற்படுத்திவிட்டனர். ஏரிக்கு வரும் தண்ணீர் வாய்க்கால் 15 காவாய் அவரவர் பட்டா நிலத்தில் தான் வருகிறது. 10 கிலோமீட்டர் தூரம் அவரவர் பட்டா நிலத்தில் தான் வருகிறது. அப்படி இருக்கும் மதகு வழியை ஏரியிலிருந்து மதகு வழியாக பாசனத்தில் 150 ஏக்கர் பாசனத்திற்கு வரும் வாய்க்காலும் அவரவர் பட்டா நிலத்தில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் என்னுடைய பட்டா நிலத்தில் இருக்குது என்று கூறுகிறார். இது பல நூற்றாண்டு காலமாக இருந்து வருகிறது. நம்ம மூதாதையர் காலத்திலிருந்து பல நூற்றாண்டு காலமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட காவாதான். அப்படி இருக்கும்போது இவர் என்னுடைய பட்டா நிலத்தில் என்று கூறுவது என்ன நியாயம்? இதை அதிகாரியமும் நான் எடுத்து கூறும்போது அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக இருந்து வருகிறார்கள். என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலம் இந்த பாசனத்துக்கு உட்பட்டது. அதில் 150 ஏக்கர் தென்னை மரமும் 150 ஏக்கர் நெல் பயிரிடாமல் தரிசு நிலமாக இருந்து கொண்டு வருகிறது. இதனுடைய பாதிப்பு பெரும் நஷ்டத்தை எங்களுக்கு சிரமத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துள்ளது. எங்களுக்கு இதனுடைய குடும்பம் எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த விவசாயம்தான். இதனால் எங்கள் குடும்பம் உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இந்த போக நெல் முதல் போக நெல் சாகுபடியே போய்விட்டது. இதனால் உரிய அதிகாரிகள் அரசாங்கமும் இதுக்கு தகுந்த சக்திவேல் என்பது உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் அவர் கட்டியுள்ள சுற்றுச்சுவரை அகற்றி எங்களின் விவசாய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்குமாறு மிகவும் பணிவடும்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.